நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது தாங்கள் அனைவரும் காணவிருப்பது உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியின் மறக்க முடியுமா காக்கா ராதாகிருஷ்ணன். தன்னுடைய உருவத்தாலும் கூர்மை மிகுந்த வித்தியாசமான பார்வை திறத்தாலும் தேர்ந்த நடிப்பு நகைச்சுவை குணச்சித்திரம் என பன்முக கலை திறனாலும் அக்கால முன்னணி கலைஞர்கள் முதல் இக்கால முன்னணி கலைஞர்கள் வரை மட்டுமல்ல இன்றைய இளம் தலைமுறையினர் வரை அனைவராலும் நன்கு அறியப்பட்ட ஐயா காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மறக்க முடியாத கலை வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1926 திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளையன் ஆச்சாரிக்கும் சுப்புலக்ஷ்மி தம்பதியருக்கும் மகனாக பிறந்தவர்தான் நமது மறக்க முடியாத கலை உலக நாயகர் டிவி ராதாகிருஷ்ணன் எனும் இயற்பெயருடைய காக்கா ராதாகிருஷ்ணன் ஆவார். குடும்பச் சூழல் காரணமாக சேலம் அதன் பின்னர் திருச்சி சங்கிலியாண்டபுரத்திற்கு இடம்பெயர்ந்த நிலையில் சிறுவயது முதலே ஆட்டம் பாட்டம் என கலைத்துறையில் பேரார்வம் மிக்கவராகவும் ஊர் திருவிழாக்களில் நடைபெறும் நாடகங்களை காண்பதிலும் அதன்படியே வசனங்கள் பேசி நடித்து காண்பிப்பதிலும் அலாதி பிரியம் உடையவராகவும் திகழ்ந்தார். இதனால் பள்ளி படிப்பில் ஆர்வமின்மை மிகுந்ததால் பெற்றோரும் தடையேதும் கூறாமல் மகனின் கலை திறமையை உணர்ந்தும் குடும்பச் சூழலின் காரணமாகவும் எம் கே தியாகராஜ பாகவதரிடம் வேலைக்காக ராதாகிருஷ்ணனின் தாயார் உதவி கேட்க சிறுவனின் தோற்றம் பேச்சு திறமையை கண்ட பாகவதரும் நாடகத்திற்கு ஏற்றவன் ராதாகிருஷ்ணன் என கூற நாடக தந்தைகளில் ஒருவரான யதார்த்தம் டி பி பொன்னுச்சாமி பிள்ளை அவர்களின் பாய்ஸ் நாடக கம்பெனியான மதுரை ஸ்ரீ மங்களகான சபாவில் ராதாகிருஷ்ணனை அவரது தாயார் 7 வயதில் இணைத்துவிட்டார். நாடக குழுவில் அவர் இணைந்த பின் அவருடைய இல்லத்திற்கு அருகில் வசித்த தனது பால்ய நண்பனிடம் நாடக குழுவை பற்றி கூற இதனால் கவரப்பட்டு பெற்றோர்களின் எதிர்ப்பு இருப்பினும் ராதாகிருஷ்ணனால் நாடக குழுவில் இணைந்தவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆவார். பாய்ஸ் எனும் சிறுவர்களை மட்டுமே கொண்டு பெண் உள்ளிட்ட அனைத்து கதாபாத்திரங்களை ஏற்று நடத்திய இந்நாடக குழுவில்தான் தனது 7வது வயதில் இணைந்து மிளிர்ந்தவர்தான் நடிப்புலகில் தனக்கென்று ஓர் முத்திரை பதித்த அம்மா எம் என் ராஜம் அவர்கள். இவ்வாறு பின் நாட்களில் திரைவானில் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் ஜொலித்த திரை உலக ஜாம்பவான்களான கே ஆர் ராமசாமி, எஸ் பி சுப்பையா, வி கே ராமசாமி மற்றும் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகியோருக்கு தாய் வீடாகவும் பயிற்சி பட்டறையாகவும் விளங்கியதுதான் மதுரை ஸ்ரீ மங்களகான சபா எனும் பாய்ஸ் நாடக கம்பெனியாகும். இந்நாடக குழுவில் சிறுவர்களாக இணைந்த சிவாஜி கணேசனும் காக்கா ராதாகிருஷ்ணனும் பால்ய நண்பர்கள் மட்டுமின்றி தங்களது இறுதி வரையில் உரிமையுடன் பேசிக்கொள்ளும் ஆத்மார்த்த நண்பர்களாவர். மேற்கண்ட நாடக குழுவில் சிவாஜி கணேசன் ஸ்ரீ பாட் எனும் பெண்வேடங்களை ஏற்று நடித்தும் வந்தார். அதன் அடிப்படையில் இந்நாடக குழுவில் இடம்பெற்ற மனோகரா நாடகத்தில் வசந்த சேனையாகவும் கிருஷ்ண லீலாவில் தாயார் யசோதாவாகவும் தோன்றி சிறப்பித்ததுடன் இதற்காக நீண்ட நெடிய கூந்தலையும் வளர்த்திருந்தார் சிவாஜி கணேசன். வெளியே செல்லும் வேளையில் அக்கூந்தலை மறைத்து தலைப்பாகை அணிந்து செல்லும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார். இவ்வாறு நாடக கலை உலகிற்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் அக்கால கலை உலக ஜாம்பவான்கள். ராதாகிருஷ்ணனின் உருவ அமைப்பு மற்றும் வசன முறைகளால் நாடக குழுவின் பல்வேறு வேடங்களிலும் குறிப்பாக நகைச்சுவை வேடங்களை ஏற்று நடித்து சிறப்பித்தார். நாடக குழுவின் பால்ய நண்பர்களான சிவாஜி கணேசனும் ராதாகிருஷ்ணனும் ஓய்வு நேரங்களில் கூட சும்மா இராமல் மற்ற நாடக மற்றும் திரைக்கலைஞர்களை போன்று நடித்து காண்பிப்பதில் பெரும் வல்லவர்களாகவே விளங்கினர். குறிப்பாக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், டி கே மதுரம் போன்று அப்படியே நடித்து காண்பித்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்று வந்தனர். ஒரு சமயம் கோயம்புத்தூரில் முகாமிட்டு மங்களகான சபாவின் நாடகங்கள் அரங்கேறிய வேளையில் அங்குள்ள சென்ட்ரல் ஸ்டுடியோவின் திரைப்படம் ஒன்றில் நடிப்பதற்காக ஐயா கலைவாணர் அவர்களும் மதுரம் அம்மையார் அவர்களும் வந்திருந்தனர். அவ்வேளையில் இவ்விருவரையும் சந்தித்த பிரபல நடிகர் டி பாலசுப்பிரமணியம் அவர்கள் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நாடக குழுவான மங்களகான சபா இங்கு முகாமிட்டு நாடகங்களை நடத்தி வருகிறது, அதில் நடித்து வரும் இரு சிறுவர்கள் தங்களையும் மதுரம் அம்மையாரையும் பிரதிபலிக்கும் வகையில் அப்படியே நடித்து வருகின்றனர்,
எனவே வாய்ப்பொறுப்பின் அவர்களின் நடிப்பை காண வேண்டுகிறேன் என்று கூறியவுடன் ஆச்சரியமடைந்த கலைவாணரும் தனது மனைவி மதுரத்துடன் அந்நாடக கம்பெனியை நோக்கி பயணப்பட்டார். கலைவாணரையும் மதுரம் அம்மையாரையும் நேரில் கண்ட சிறுவர்கள் இருவரும் முதலில் பயந்துதான் போனார்கள். அவர்களிடம் அன்பு செலுத்திய கலைவாணர் அவர்கள் தங்களின் திறமையை கேள்விப்பட்டு பார்க்கத்தான் தான் இங்கு வந்ததாகவும் ஆகவே பயமில்லாமல் நடித்து காண்பியுங்கள் என்று ஆதரவாக பேசியவுடன் கலைவாணராக ராதாகிருஷ்ணனும் சீகை மதுரமாக சிவாஜி கணேசனும் நடித்து காண்பித்தனர். திறமையுள்ள கலைஞர்கள் யாராக இருப்பினும் எவ்வித பாகுபாடுமின்றி மனம் திறந்து பாராட்டும் ஐயா கலைவாணர் அவர்கள் சிறுவர்கள் இருவரின் திறமையை கண்டு வியந்தும் பாராட்டியதுடன் பரிசு பொருட்களையும் தந்துவிட்டு சென்றார். இதன் பின்னர் மங்களகான சபா சிங்காநல்லூரில் முகாமிட்டு நாடகங்களை நடத்தி வந்த வேளையில் அசோகா தயாரிப்பு நிறுவனத்தால் வெளியான நகைச்சுவை திரைப்படமான சந்திரஹரியில் சந்திரஹரியின் மகன் தாசக தேவனாக நடிப்பதற்கு சிறுவன் ஒருவன் தேவைப்பட்ட நிலையில் வலைவீசி தேடிக்கொண்டிருந்தனர். அவ்வேளையில் மங்களகான சபாவிற்கு சென்று சினிமாவில் நடிப்பதற்காக யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையின் அனுமதி பெற்று ராதாகிருஷ்ணனை அழைத்து கொண்டு கலைவாணரிடம் வந்தார் நடிகவேள் எம் ஆர் ராதா அவர்கள். ராதாகிருஷ்ணனை கண்டு மகிழ்வடைந்த கலைவாணரும் திறமையான சிறுவனைத்தான் அழைத்து வந்துள்ளீர்கள் ராதா என்று எம் ஆர் ராதாவை பாராட்டினார். இதன் பின்னர் சந்திரஹரி திரைப்படத்தில் சந்திரஹரியாக நடித்த கலைவாணரின் மகன் தாசதேவனாக ராதாகிருஷ்ணன் நடித்தார். இதன் மூலம் திரைப்படங்களில் மட்டுமல்ல கலைவாணரின் மனதிலும் பேரிடம் பிடித்தார் ராதாகிருஷ்ணன். இதன் பின்பு முதன் முதலாக இரட்டை வேடத்தில் பி யு சின்னப்பா தோன்றி நடித்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் பிராமண குருக்களாக தோன்றிய என் எஸ் கிருஷ்ணன் சீகே மதுரம் அவர்களின் மகனாக இப்படத்தில் ராதாகிருஷ்ணன் தோன்றி நடித்திருப்பார். தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக தன்னுடைய பாணியில் நகைச்சுவையை கையாண்டு கருத்துக்களை முன்வைத்திருப்பார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். இதன் பின்னர் வெளியான என் எஸ் கிருஷ்ணனின் அனைத்து திரைப்படங்களிலும் ராதாகிருஷ்ணனுக்கென்றே நிச்சயமாக ஒரு ரோல் இருக்கும். இந்நிலையில் கடும் பொருளாதார நெருக்கடிகளால் பாதிப்படைந்த மதுரை மங்களகான சபா நாடக குழுவை நடத்த முடியாத பெரும் சோதனைக்கு ஆளானார் ஐயா யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அவர்கள். அவ்வேளையில் பாதிப்படைந்த அந்நாடக குழுவை மீட்டெடுத்து அதற்கு என் எஸ் கே நாடகமன்றம் என பெயர் சூட்டி வெற்றிகரமாக நடத்தி வந்தார் கலைவாணர் என் எஸ் கே அவர்கள். இதனைத் தொடர்ந்து அப்போது பிரபலமாக இருந்த சக்தி நாடக சபாவில் தன்னை இணைத்து கொண்டு தன் நடிப்பினை செம்மைப்படுத்திக் கொண்டார் சிவாஜி கணேசன். இதன் பின்பு என் எஸ் கே பிலிம்ஸ் தயாரிப்பில் பேரறிஞர் அண்ணாதுரை கதை வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் என் எஸ் கிருஷ்ணன் பி பானுமதி சீகே மதுரம் கூட்டணியில் உருவான நல்ல தம்பி திரைப்படத்தில் யாசகம் பெறும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தோன்றி ராதாகிருஷ்ணன் சிறப்பித்திருப்பார். இத்திரைப்படத்தின் மூலம்தான் சீகே மதுரம் அம்மையாரின் தங்கையாக திரைத்துறையில் 8-7-6 என்ற பாடலை பாடி அறிமுகமானார் எம் என் ராஜம் அவர்கள். இதன் பின்னர் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு காரணமாக என் எஸ் கிருஷ்ணன் சிறையில் அவதியுற்ற நிலையில் தன் கணவரை வழக்குகளிலிருந்து காக்கும் பொருட்டு தேவையான பண பலத்திற்கு என் எஸ் கே நாடகமன்றத்தை நிர்வகித்து வந்த எஸ் வி சகசரநாமம் எழுதிய பைத்தியக்காரன் திரைக்கதையை தங்களது என் எஸ் கே பிக்சர்ஸ் சார்பாக கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் தயாரித்தார் திருமதி சீகே மதுரம் அவர்கள். இத்திரைப்படத்திலும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தோன்றி சிறப்பித்தார். எம்ஜிஆரும் சீகே மதுரம் அம்மையாரும் தோன்றி நடித்த இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போதே கலைவாணர் அவர்களும் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு சிறையிலிருந்து வெளியேறிய நிலையில் கலைவாணருக்கென்று ஒரு கதாபாத்திரத்தை இத்திரைப்படத்தில் உருவாக்கப்பட்டு அவரும் தோன்றி படத்தில் நடித்தார். இதன் பின்பு 1949 ஜித்தன் பானர்ஜி இயக்கத்தில் பி யு சின்னப்பா பி கண்ணம்பா அஞ்சலி தேவி நடிப்பில் வெளியான மங்கையர் கரசி திரைப்படத்தில் என் எஸ் கிருஷ்ணனுடன் இணைந்து சிறுவயது ஜீவாமிருதம் கதாபாத்திரத்தில் தோன்றியிருப்பதுடன் வேலை வாய்ப்பிற்காக மற்றவர்களிடம் காக்கா பிடி என்ற அர்த்தத்தில் தாயார் கூற அதனை வேறு மாதிரி சிந்தித்து காகத்தை பிடித்து வருவார் ராதாகிருஷ்ணன். இந்நகைச்சுவை அக்காலத்தில் அனைவராலும் ரசிக்கப்பட்டு பேசப்பட்டதால் இத்திரைப்படத்தின் மூலம் காக்கா ராதாகிருஷ்ணன் என்ற அடைமொழியுடன் சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்பட்டார் ராதாகிருஷ்ணன். இதன் பின்பு டி ஆர் மகாலிங்கம் நடிப்பில் வெளியான லைலா மஜ்னு திரைப்படத்தில் மொஹைதீனாகவும் பி யு சின்னப்பாவின் வனசுந்தரியிலும்
ஜி ஆர் ராமச்சந்திரனின் சிங்காரியிலும் எஸ் பி சகஸ்ரநாமத்தின் மணமகள் திரைப்படத்தில் மாணவராகவும் மாப்பிள்ளையில் மருத்துவராகவும் என சிறு கதாபாத்திரங்கள் எனினும் நிறைவான நடிப்பை தந்து வந்தவருக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் மனோகர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் எல் வி பிரசாத் இயக்கத்தில் வெளியான மனோகரா திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் தனது பால்ய நண்பரான மனோகரன் எனும் சிவாஜி கணேசனுடன் இணைந்து திரைப்படத்தின் பிரதான வில்லி வசந்த சேனையாக தோன்றி தன் நடிப்பால் கலக்கி இருக்கும் அம்மா ஜி ஆர் ராஜகுமாரியின் செல்ல மகன் வசந்தனாக தோன்றி ராதாகிருஷ்ணன் அவர்களும் தன் பங்கிற்கு நடிப்பில் புகுந்து விளையாடியிருப்பார். இத்திரைப்படம் சினிமா உலகில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் என்றால் அது மிகையாகாது. இதன் பின்பு சிவாஜி கணேசன் கூட்டணியில் துளி விஷம் திரைப்படத்தில் கரும்பு என்ற கதாபாத்திரத்திலும் பொம்மை கல்யாணத்தில் மன்னாராகவும் சித்தூர் ராணி பத்மினி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் உலகம் பலவிதம் இதன் பின்னர் எம்ஜிஆரின் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் வேலனாகவும் தாய் மகளுக்கு கட்டிய தாலியில் ஏழுமலையாகவும் தங்கவேலு நாயகனாக தோன்றி நடித்த ரம்பையின் காதல் திரைப்படத்தில் கைலாசம் என்னும் கதாபாத்திரத்திலும் தோன்றியிருப்பதுடன் பல்வேறு திரைப்படங்களில் தோன்றி தன் நடிப்பின் முத்திரையை பதித்திருப்பார் ஐயா காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதை போலவே ஆரவல்லி திரைப்படத்தில் ஆராய்ச்சி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றியிருக்கும் ராதாகிருஷ்ணன் டி பி முத்துலட்சுமி வைக்கும் திருமணத்திற்கான போட்டியில் ஏ கருணாநிதி தோல்வியடைய இவர் வென்று முத்துலட்சுமியை மனமுடிப்பார். திருமணத்திற்காக வைக்கப்படும் போட்டிகள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையும் கலந்து ஜொலிக்கும். உலகம் சிரிக்கிறது திரைப்படத்தில் நடிகர்கள் எம் ஆர் ராதாவிற்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் நடைபெறும் நகைச்சுவை உரையாடல்கள் வயிற நோக சிரிக்க வைத்திருக்கும் என்றே கூறலாம். பிள்ளை கணியமது திரைப்படத்தில் முத்துலட்சுமியுடனும் ஜெமினி கணேசனுடன் சௌபாக்கியவதி, ஜெய்சங்கருடன் வந்தாளி மகராசி, ஏவிஎம் ராஜனுடன் ஆயிரங்காலத்து பயிறு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் இதன் பின்னர் கடவுளின் தீர்ப்பு, மாய மனிதன், வண்டிக்காரன் மகன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு கட்சி பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இதன் பின்னர் திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு கட்சி பணிகளை மேற்கொண்டதுடன் நட்சத்திர பேச்சாளராகவும் மின்னினார். எம்ஜிஆர் தனக்கு நெருங்கிய நண்பர் எனினும் நடிகர் சங்க தேர்தலில் எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்டார் ராதாகிருஷ்ணன். தன்னுடைய முழு கவனத்தையும் அரசியல் உள்ளிட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதால் வனவாசம் போல காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரா என மக்கள் கேட்கும் அளவுக்கு சுமார் 14 வருடங்கள் திரைத்துறையை விட்டே முற்றிலும் விலகியிருந்தார். இதன்பின் இவருடைய இரண்டாவது மகன் ராஜவேலு அவர்கள் நடிகர் கமலஹாசனுடன் தன்னுடைய அச்சகத்துறை வாயிலாக அறிமுகமான நிலையில் ராஜவேலுவின் தந்தைதான் ராதாகிருஷ்ணன் என கமலஹாசன் கேள்விப்பட்ட நிலையில் மனம் மகிழ்ந்தவராக தன்னுடைய திரைப்படமான குணாவில் 14 வருடங்கள் கழித்து மீண்டும் திரைத்துறையில் கால்பதிக்க தூண்டுகோலாக விளங்கினார் என்றால் அது மிகையாகாது. இத்திரைப்படத்தில் இவர் நடித்த பாங்கினை கண்டு பின்னணி பாடகர் எஸ்பிபி அவர்களும் கண் கலங்கினாராம். மனோகரா திரைப்படத்தில் எவ்வாறு பால்ய நண்பர்களான சிவாஜி கணேசனும் காக்கா ராதாகிருஷ்ணனும் இணைந்து இளமையில் அண்ணன் தம்பியாக நடித்தார்களோ அதை போலவே பல ஆண்டுகள் கழித்து கமலஹாசனின் தேவர் மகன் திரைப்படத்திலும் சின்னச்சாமி தேவராக ராதாகிருஷ்ணன் நடித்திருப்பதுடன் அன்று போலவே அண்ணன் தம்பியாக தோன்றி போட்டி போட்டுக்கொண்டு முதுமையிலும் சிறப்பித்தார்கள். இதன் பின்பு ஐயா காக்கா ராதாகிருஷ்ணன் நடிப்பிலும் முக பாவனையிலும் வசனத்திலும் நக்கலும் நையாண்டித்தனமும் கலந்தே இருப்பதோடு இன்றைய தலைமுறையினரையும் வெகுவாக கவர்ந்தவர்களில் அக்கால நடிகர்களில் இவர் ஒருவரே என்றும் கூறலாம். காக்கா ராதாகிருஷ்ணன் நகைச்சுவையில் தொடர்ந்திருந்தால் தனக்கு மிகச்சிறந்த போட்டியாளராக திகழ்ந்திருப்பார் என நாகேஷால் புகழாரம் சூட்டப்பட்டவரும் இவரே ஆவார். இதன் பின்னர் முதுமை நிலையில் திரைவானில் ஏற்றம் கண்டு ஜொலிக்க ஆரம்பித்த காக்கா ராதாகிருஷ்ணன் திரு பி ஆர் துரை தூர்தர்ஷனுக்காக இயக்கிய எண்ணும் எழுத்தும் என்ற நாடகத்தில் விவேக்கின் தந்தையாக தோன்றி சிறப்பித்தார். பிரபுவுடன் வியட்நாம் காலனி, மிஸ்டர் மெட்ராஸ், மிடில் கிளாஸ் மாதவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கார்த்திக்குடன் உதவிக்கு வரலாமா, ரோஜாவனம், உனக்காக எல்லாம் உனக்காக, சீனு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் மணிரத்னத்தின் இருவர் திரைப்படத்திலும் பார்த்திபனுடன் உன்னருகே நான் இருந்தால், பிரபு தேவாவுடன் ஏழையின் சிரிப்பில், மனதை திருடிவிட்டாய் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் வினித்துடன் மே மாதம், அஜித்துடன் பவித்ரா,
உன்னை தேடி உள்ளிட்ட திரைப்படங்களிலும், விஜயுடன் காதலுக்கு மரியாதை, சூர்யாவுடன் பூவெல்லாம் கேட்டுப்பார், பிரசாந்துடன் ஹலோ, சரத்குமாருடன் விண்ணுக்கும் மண்ணுக்கும், மானஸ்தன் மற்றும் மாயை திரைப்படத்தில் மொக்கச்சாமி என்ற பாத்திரத்தில் தோன்றிய வடிவேலுவின் தாத்தாவாக கோவை சரளாவை வடிவேலு மனமுடிக்க இவர் செய்யும் காமெடி அலமல்களை தற்போது நினைத்தாலும் சிரிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஜெயம் ரவியுடன் இதய திருடன் உள்ளிட்ட திரைப்படத்திலும் நடித்து சிறப்பித்தவர். கமலஹாசனின் வசூல் ராஜா MBBS திரைப்படத்தில் கிரேசி மோகனின் தந்தையாகவும், மரணத்தை தழுவ போனவரை மன உளவியல் படி அவருக்கு பிடித்த கேரம்போர்டை விளையாட வைத்து கமலஹாசன் காப்பாற்றும் காட்சியில் தன் அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பார் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதன் பின்பு 2007 வெளியான என் உயிரினும் மேலான திரைப்படம்தான் ஐயா காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களின் இறுதிப்படம் என அறியப்படுகிறது. கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்ற காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலாவதாக விசாலாட்சி அம்மாளையும், அவருடன் உடன் பிறந்த சாரதாம்பாளையும் இரண்டாவதாக மனம் புரிந்தார். ராதாகிருஷ்ணன் விசாலாட்சி அம்மாளுக்கு உதயகுமார், ராஜவேலு என்ற இரு மகன்களும், ஜோதிலக்ஷ்மி, சுமதி, மீனாட்சி, கற்பகம் என 4 மகள்களும், ராதாகிருஷ்ணன் சாரதாம்பாள் தம்பதியருக்கு ஆண்டாள் என்ற மகளும், செந்தில் என்ற மகனும் உள்ளனர். தன் தேர்ந்த நடிப்பாலும் நகைச்சுவையாலும் திரை உலகிலும் தனது வாழ்விலும் பூரண நிலை பெற்று வாழ்ந்த ஐயா காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது புவியுலக வாழ்விற்கு முற்று கொடுக்கும் விதமாக 2012 ஜூன் 14 இம்மண்ணுலக வாழ்விலிருந்து விடை பெற்றார். இவ்வாறு அக்கால ரசிகர்கள் முதல் இன்றைய தலைமுறையினர் வரை தன் நகைச்சுவை திறத்தால் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த ஐயா காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறையவில்லை. இத்திரை உலகம் இம்மண்ணில் நிலை பெற்று பயணப்படும் வரை அன்னாரும் பயணப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் என்றால் அது மிகையும் இல்லை. இதுபோன்ற காலத்தை வென்ற மறக்க முடியாத காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் காவிய கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மறக்க முடியாத மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.